ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல இருந்து போர்ச்சுகல் டீம் வெளியேற நிலையில அந்த டீமோட நட்சத்திர வீரர் ரொனால்டோ தன்னோட ரசிகர்களுக்காக எமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல காலிறுதி போட்டியில மொரோக்கோ டீமுக்கு எதிராக போர்ச்சுகல் அணி மோதினாங்க. கோடிக்கணக்கான ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்த நிலையில மொரோக்கோட்ட போர்ச்சுகல் அதிர்ச்சி தரும் வகையில தோத்தாங்க. இந்த மேட்ச்ல 50வது நிமிடத்துல தான் ரொனால்டோ களமிறக்கப்பட்டாரு. அதுவுமே போட்டியோட 42வது நிமிடத்துல மொரோக்கோ டீம் ஒரு கோல் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டியை ஜெயிக்கணும்னா ரொனால்டோ களமிறங்கினாதான் முடியும் அப்படின்ற நிலைமை வந்ததுனால அந்த டீமோட கோச் ரொனால்டோவை களமிறக்கினாரு. இது போர்ச்சுகல் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. பயிற்சியாளரோட இந்த செயல் ஒட்டுமொத்த போர்ச்சுகலோட பெரிய கனவையும் கலைச்சிச்சு. இதனால வேர்ல்ட் கப்ல இருந்தே போர்ச்சுகல் டீம் வெளியேறினதை ஜீர்ணிக்க முடியாம கிரவுண்ட்லயே ரொனால்டோ கதறி அழுதாரு. இத பார்த்து அவர் ரசிகர்களும் ரொம்பவே எமோஷனல் ஆகி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ரொனால்டோவை அவமானப்படுத்துற வகையில நடத்தின பயிற்சியாளர் பெர்னாண்டோ தான் போர்ச்சுகலோட இந்த நிலைமைக்கு காரணம்னு பலரும் குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ரொனால்டோ தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உருக்கமான ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காரு. அதுல போர்ச்சுகலுக்காக வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறது தான் என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சிய கனவா இருந்துச்சு. அதிர்ஷ்டவசமா பல சர்வதேச பரிமாண பட்டங்களையும் நான் ஜெயிச்சேன். ஆனா நம்மளோட நாட்டோட பெயரை உலகோட பெரிய மட்டத்துல வைக்கிறது தான் என்னோட ரொம்ப பெரிய கனவா இருந்துச்சு. அதுக்காக தான் நான் போராடினேன். இதுவரைக்கும் போராடாம என்னோட முகத்தை நான் திருப்பினதே இல்ல. 16 வருஷங்கள்ல 5 வேர்ல்ட் கப்ல போர்ச்சுகல் டீமுக்காக சிறந்த வீரர்களோட சேர்ந்து மில்லியன் கணக்கான போர்ச்சுகல் மக்களோட ஆதரவோட வெற்றிக்காக நான் என்னோட எல்லாத்தையுமே கொடுத்தேன். எல்லாத்தையும் களத்துல விட்டுட்டேன். நான் சண்டையை விரும்பல, அதே நேரம் என்னோட கனவையும் கைவிடல. துரதிருஷ்டவசமா என்னோட கனவு முடிஞ்சுச்சு. இந்த நேரத்துல மோசமா எதிர்வினை ஆற்றுறது மதிப்பா இருக்காது. அதுக்காக அதிகமா ஆவேசப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. இத பத்தி அதிகமா பேசப்பட்டுச்சு, அதிகமா எழுதப்பட்டுச்சு. ஆனா போர்ச்சுகலுக்காக நான் செஞ்ச அர்ப்பணிப்பு எப்பயுமே மாறலன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். நான் எப்பயுமே எல்லாரோட இலக்குக்காகவும் போராடுற ஒரு நபரா தான் இருந்தேன். என் டீமையும் சரி என்னோட நாட்டையும் நான் ஒருபோது விட்டு கொடுத்தது கிடையாது. இப்போதைக்கு சொல்றதுக்கு அதிகம் இல்ல. நன்றி போர்ச்சுகல், நன்றி கத்தார். கனவு நீடிக்கும் போது அழகா இருந்துச்சு. இப்போ ஒரு நல்ல ஆலோசகரா இருக்க வேண்டிய நேரம் இது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட சொந்த முடிவுகளை எடுக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ரொனால்டோ ரொம்பவே உருக்கமா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ரொனால்டோவோட இந்த போஸ்ட் அவரோட ரசிகர்களை ரொம்பவே எமோஷனல் ஆக்கிருக்குன்னு தான் சொல்லணும். இவரோட இந்த நிலைமைக்கு அந்த டீமோட கோச் தான் காரணம்னு பலரும் அவரை திட்டி தீத்துட்டு வராங்க.